கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், கால தஆலா வலா தகூனு கல்லதீன தஃபரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத் வஉலாயிக லஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், முஹம்மதின் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மாறிவிட வேண்டாம், வலா தகூனு நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எப்படி தங்களுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி சத்தியம் தெளிவானதற்கு பிறகும் ஆதாரங்கள் தெளிவானதற்கு பிறகும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு பட்டு பிரிந்து விட்டார்களே, அவர்களை போன்று நீங்கள் மாறிவிட வேண்டாம். அப்படி மாறினால் உங்களுக்கு மகத்தான வேதனையை அல்லாஹ் அளித்து விடுவான். قال تعالى ان الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء. الله رب العالمين சொல்கின்றார், நபியே, யார் ஒருவர் அவர்களுடைய மார்க்கத்திலே தீனிலே பிளவுகளை ஏற்படுத்தி தனித்தனி குழுக்களாக மாறினார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அவர்கள் செய்ததை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் எல்லோரும் ஒரே ஜமாஅத்தோடு வாழுங்கள், வையாக்கும் அல் ஃபுர்கா, உங்களிடையே பிரிவுகளை நான் எச்சரிக்கை செய்கின்றேன், ஃபைன்னஸ் ஷைத்தான மஅல் வாஹித், ஷைத்தான் உங்களிலே ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி யார் தனியாக பிரிகிறார்களோ அவர்களோடு தான் ஷைத்தான் இருக்கிறான், யார் சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறீர்களோ அவர்கள் ஜமாஅத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் மூன்று விஷயங்கள் கொண்ட சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், மூன்று விஷயங்கள் கொண்ட சமூகத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மூன்று விஷயங்களில் ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளக்கூடிய சமூகம் யாரென்றால் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவார்கள், அல்லாஹ்விற்கு எதையும் யாரையும் அவர்கள் இணையாக ஆக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை எந்த ஒரு சமூகம் பற்றி பிடிக்கிறதோ அந்த சமூகத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். வலா தஃபர்ரகு, அதிலே பிரிவுகளை யார் ஏற்படுத்தவில்லையோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். மாற்று பொருள் வையுங்கள், எந்த ஒரு சமூகம் குர்ஆனுடைய கயிற்றை பற்றி பிடிக்கவில்லையோ தங்களிடையே பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி கொண்டதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது வசனம், வஅத்தீஉல்லாஹ வரசூலஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள் மூமின்களே, அல்லாஹ் அழைக்கின்றான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வலா தனாஸஉ, உங்களுக்குள் பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்குள் பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தி விடாதீர்கள், நீங்கள் பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தினால் உங்களுடைய சக்தியை உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய உயர்வை உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள் பிரிவுகளாக பிளவுகளாக நீங்கள் பிரிந்து விட்டால், குர்ஆன் சுன்னாவிலே ஓர் அணியிலே நீங்கள் நிற்கவில்லை என்றால், உங்களுடைய சக்தியை உங்களுடைய பதவியை உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய மதிப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள்.